திமுக கார வந்தா மோடியையா எதுவுமே விழுப்புரத்துக்கு செய்யலன்னு ஒரு பச்சை பையன் சொல்லுவான். ஒரு கிலோ அரிசியினுடைய விலை 34 ரூபா, 32 ரூபா மோடி ஐயா, 2 ரூபா மாநில அரசு. இவனு கொடுக்குற அந்த 2 ரூபாய்க்கு கொண்ட அலப்பறம் இருக்குதுங்களே, மஞ்சப்பை அடிச்சு அதை ஊர் ஊருக்கு போஸ்டர் அடிச்சு கட் அவுட் வச்சு தாத்தா தாத்தாவோட அப்பா புகைப்படத்தெல்லாம் போட்டு டாஸ்மார்க் கடையை தவிர எல்லா இடத்துலையும் போட்டோ ஓட்டிட்டாங்க. ஏன்னா டாஸ்மார்க் கடையில மட்டும்தான் அப்பா போட்டோவும் பையன் போட்டோவும். திமுக 46 சங்க இலக்கிய நூல்களை பார்வை இல்லாத சகோதர சகோதரிகள் படிக்க வேண்டும் என்பதற்காக எதுக்கு வெளியிடுறார்? காசியிலே நம்முடைய தமிழ் கலாச்சாரத்திற்காக எதற்காக சங்கமம் எடுக்கின்றார்? இது அனைத்துமே தமிழ்நாட்டு மக்களின் மீது நம்முடைய கலாச்சாரத்தின் மீது இருக்கக்கூடிய ஆழ்ந்த காதலினுடைய வெளிப்பாடு. நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து திமுக கார வந்தா மோடியையா எதுவுமே விழுப்புரத்துக்கு செய்யலன்னு ஒரு பச்சை பையன் சொல்லுவாங்க. விழுப்புரத்துல மட்டுமே கடந்த 9 ஆண்டுகள் வீடு இல்லாத நம்முடைய ஏழை தாய்மார்களுக்கு, ஐயா காங்கிரீட் வீடே இல்லை, காலங்காலமாக குடிசை வீட்டில் இருக்கின்றன என்று சொல்லக்கூடிய நம்முடைய தாய்மார்களுக்கு இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே மோடி வீடு மோடி வீடுன்னு சொல்றீங்கல்லங்கம்மா, மோடி வீடுன்னு ரொம்ப ஆசையா சொல்றீங்க மோடி வீடு, இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே 76,904 மோடி வீடு கட்டப்பட்டு கொடுத்துருக்க. ஒரு வீடு ரெண்டு வீடு இல்லைங்க, 76,904 வீடு இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே மோடி வீடு கட்டப்பட்டு கொடுத்துருக்கிறது. திமுக காரன் என்ன பண்ணுவானா, திமுக காரங்க எங்கெல்லாம் பஞ்சாயத்து தலைவராக ஒன்றிய கவுன்சிலராக இருக்கிறாங்களோ, ஒரு வீட்டுக்கு 8,000 ரூபா கொடுங்க, 6,000 ரூபா கொடுங்க, இங்கே பைப் போடுறதுக்கு 4,000 கொடுங்க, முழுசாக 100% மத்திய அரசினுடைய பணம், 100% உங்களுடைய வீட்டிற்கு குழாய் மூலமாக வரக்கூடிய குடிநீர் திட்டம் என்பது 100% மத்திய அரசுடைய பணம். முதல் 5 ஆண்டுகள் சிக்கர் அடிச்சு ஒட்டினாங்க. இப்ப என்ன தைரியமா ஆரம்பிச்சதுனா, மத்திய அரசுடைய திட்டத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்காக பணத்தை வாங்கி கொண்டு திட்டத்தை கொண்டு வர்றாங்க. இதோட அநியாயம் இந்தியாவில் எங்கேயுமே இல்லை, தமிழகத்தில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் 100 நாள் வேலை வாய்ப்பா, உங்களுக்கு தெரியும் 100 நாள் வேலைக்கு போறீங்கன்னா முழு பணமும் மோடி ஐயாவுடைய பணம். ரேஷன் கடைக்கு போய் அரிசி வாங்குறீங்கன்னா முழு அரிசியும் மோடி ஐயாவுது. 34 ரூபா ஒரு கிலோ அரிசியினுடைய விலைங்கம்மா, ரேஷன் கடையில் அரிசி வாங்குறோம் நாம, ஒரு கிலோ அரிசியினுடைய விலை 34 ரூபா, 32 ரூபா மோடி ஐயா, 2 ரூபா மாநில அரசு. இவனு கொடுக்குற அந்த 2 ரூபாய்க்கு கொண்ட அலப்பறம் இருக்குதுங்களே, மஞ்சப்பை அடிச்சு அதை ஊர் ஊருக்கு போஸ்டர் அடிச்சு கட் அவுட் வச்சு தாத்தா தாத்தாவோட அப்பா புகைப்படத்தெல்லாம் போட்டு டாஸ்மார்க் கடையை தவிர எல்லா இடத்துலையும் ஃபோட்டோ ஓட்டிட்டாங்க. ஏன்னா டாஸ்மார்க் கடையில் மட்டும்தான் அப்பா ஃபோட்டோவும் பையன் ஃபோட்டோவும் காணும். அனைத்தும் உங்களுக்காக செய்வது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இது திமுக காரங்க நிலைமை பார்த்தீங்கன்னா இன்னும் மோசம். ஸ்டாலின் ஐயாவுக்கும் போஸ்ட் ஒட்டுவோம், கலைஞர் ஐயாவுக்கும் போஸ்ட் ஒட்டுவோம், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் போஸ்ட் ஒட்டுவோம், இன்பநிதி ஸ்டாலினுக்கும் போஸ்ட் ஒட்டுவோம். போஸ்டர் ஒட்டுவது மட்டுமே குலத்தொழிலாக திமுக தொண்டர்கள். ஆனால் பொன்முடி ஐயா வீட்டில் அமலாக்கத்துறை ரைடு நடத்திய பிறகு அவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா 42 கோடி ரூபாய் வைப்பு நிதி வச்சதுக்கான ரசீது எடுத்தான். இதை பாருங்க, அதாவது சம்பாதிக்கிறதே தப்பு, பணம் வாங்குவதே தப்பு, அதை போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணி வீட்டில் ரசீது வேற வச்சிருக்கிறாங்க. 42 கோடி ரூபாய்க்கு வைப்பு நிதிக்கான ரசீது பொன்முடி அவர்களுடைய வீட்டில் அமலாக்கத்துறை கைப்பற்றி, அது எல்லாமே மக்கள்கிட்ட இருந்து பெறப்பட்ட லஞ்ச பணத்தில் வந்ததுன்னு அமலாக்கத்துறை செய்திக்குறிப்பும் சொல்கிறாங்க.